ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தமிழ் சேனல். இன்றைக்கி நாம் நம்மளோட சேனலில் அலிட்ரேஷன் அசோனன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு ஃபஸ்ட் இயர் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் ஃபஸ்ட்டு நியூ சிலபஸ்க்கான வீடியோஸ் மட்டும்தான் போடுறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நாம் அலிட்ரேஷனை பற்றி பார்க்கலாம். அலிட்ரேஷனுங்கிறது வந்து ரிப்பீட்டேஷன் ஆஃப் கான்சனன்ஸ் சவுண்ட். கான்சனன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஏஐ ஐஓயு இதை தவிர்த்துட்டு இருக்க எல்லா ஆல்பபெட்டிக் லெட்டர்ஸுமே வந்து கான்சனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கான்சனன்ஸ் கொடுக்குற சவுண்ட் வந்து consonant sound will be at the beginning of the word or stress the syllabus. So consonant sound vandu eppovume oru word oda starting la da irukum. Still thing indha maadhiri consonant sound eppovume vandu munnadi da irukum, oru word oda munnadi mattum dhaan irukum nu solranga. Naam ipo adukku oru example paakalam. Poem lines la irundhu and the silken sad. So idhu vandu alan abingra oru ezhudhina oru poet la irundhu edukapatta line. Idhila s common a irukla indha maari vanda adu vandu alliteration. நெக்ஸ்ட் நம்ம அசோனன்ஸை பார்க்கலாம். அசோனன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒன்றுலாம் கிடையாது, சின்ன விஷயந்தான். ரிப்பீட்டேஷன் ஆஃப் வவல் சவுண்ட். ஸோ வவல் சவுண்ட் வந்து இதில் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அசோனன்ஸ்னால் வந்து. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டில் சிட்டிங், இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஐ சவுண்ட் வந்து வந்திருக்கு. அலிட்ரேஷன் அப்படின்னாலே வந்து கான்சனன்ஸ் சவுண்ட் ஞாபகம் வச்சுக்காங்க, அசோனன்ஸ் அப்படின்னாலே வவல் சவுண்ட் ஞாபகம் வச்சுக்காங்க. இதை ஞாபகம் வச்சுட்டாலே நம்மளால் அலிட்ரேஷன் அசோனன்ஸை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.